ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன் ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று ஆயிரம் பிறவி கொண்டாய் உன் வாழ்வில் ஆயிரம் பிறைகள் கண்டாய் சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை ஆய்ந்து முதல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூங்களோட இன்ட்ரொடக்ஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம எது படித்தாலும் ஏன் படிக்கிறோம், அது என்ன, அதை நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே பார்ப்போம். அண்ட் ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற விஷயம் தான் எல்லாமே. ஸோ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஎம்எல்னா என்ன, ஒரு ரீகேப் பார்த்தலாம். யூஎம்எல்ங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது. சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, பல கோடி ரூபாய் கட்டி ஒரு வீடு கட்டுறீங்க. அப்படி கட்டும்போது அந்த வீடு எப்படி வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருமா, நீங்கள் சொன்னதெல்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்க்க முடியும். ஏன்னா ஏதாவது தப்புனா திரும்பி கூட அந்த வீடு திரும்பி கட்ட முடியாது. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேருங்கிறதும் நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய பேரை வேலைக்கு வச்சு செய்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற அந்த சாஃப்ட்வேரும் பக்காவாக இருக்கும், நம்ம எதிர்பார்த்த எல்லாமே அதில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூஎம்எல் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்த டயக்ராமை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக புரியல. அந்த டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம், யூஎம்எல். இந்த யூஎம்எல்ல ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று பிஹேவியர். ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், அது பார்க்க எப்படி இருக்கும், அந்த இதோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறது ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ். அதே சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்கிறது பிஹேவியர் டயக்ராம். இது என்ன ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், பிஹேவியர் டயக்ராம், எதுக்கு இவ்வளோ யூஎம்எல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாம் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகணும்னா சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஆனால் நம்ம எதில் போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ட்ராவலை பொறுத்து இருக்குது. நம்ம திருச்சியிலேருந்து நான் சென்னை போகிறேன் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஆனால் சைக்கிளில் போகிறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டிசிஷன் கிடையாது. அதே மாதிரி என் வீட்டிலேருந்து நாலு தூரம் தள்ளி போகணும்னா சைக்கிளையோ பைக்கிலையோ போகிறதுனா கரெக்ட் டிசிஷன். அதே மாதிரி தான் இந்த எல்லா டயக்ராமும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எப்போ எது தேவை அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் எடுத்துக்கலாமா, இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸில் கிளாஸ் இருக்கு, கிளாஸ் டயக்ராம், காம்பனண்ட் டயக்ராம், ஆப்ஜெக்ட் டயக்ராம், ப்ரொஃபைல் டயக்ராம், காம்போசிட் டயக்ராம், டெப்ளாய் டயக்ராம், பேக்கேஜ் டயக்ராம் இப்படின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் டயக்ராம். அந்த கிளாஸ் டயக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப பாப்புலரான ஒன்று. நாம் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாக அந்த கிளாஸ் டயக்ராம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹேவியர். பிஹேவியர் டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஆக்டிவிட்டி அண்ட் யூஸ் கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்பவே பவர்ஃபுல்லாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் கேஸ் டயக்ராம் நம்ம ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளோட ரொம்ப அருமையாக நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ராக்டிவ் டயக்ராம்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்ட்ராக்டிவ். அது என்ன இன்ட்ராக்டிவ், இப்போ எனக்கு ஒன்று வேணும், நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறேன், ஒரு சர்ச் பண்ணுறேன், அது எனக்கு ரிசல்ட் கொடுக்குது. அதாவது நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நான் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அது சில ரிசல்ட்டை கொடுக்கும்ல, அதுதான் இன்ட்ராக்ட். நானும் அந்த அப்ளிகேஷனை இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ நான் ஏ கொடுத்தா எனக்கு அது என்ன கொடுக்கும், பி கொடுத்தா அது என்ன கொடுக்கும், சி கொடுத்தா என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் தான் இந்த இன்ட்ராக்டிவ் டயக்ராம்ஸ். ஸோ அதனோட அப்ளிகேஷன் எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்கும், இந்த நேரத்தில் அது எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனோட ரியாக்ஷனை பற்றி, அதோட இன்ட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த இன்ட்ராக்டிவ் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த யூஎம்எல் டயக்ராம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். நாம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவோம், டெவலப்பிங் ஃபேஸில் இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யூஎம்எல் டயக்ராம்ஸில் சில விஷயங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணல. வித் ரெஸ்பெக்டிவ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டயக்ராம் சொன்ன மாதிரி நீங்கள் கவலையப்படாதீங்க. எந்த டயக்ராம் எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இந்த கம்ப்ளீட் செஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இந்த டயக்ராம் இப்போ எனக்கு ஸ்ட்ரக்சரை பற்றி தெரியும், நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன், ஒரு பவர்ஃபுல்லான இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன் அது அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன், நிறைய கிளாஸஸ் கிளாஸஸை ஜாவாவில் எழுதுறேன், சி ஷாப்பில் எழுதுறேன் அப்படின்னா கிளாஸஸாக வச்சு இந்த கிளாஸில் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இவங்கெல்லாம் கிளாஸ் கிளாஸாக பிரித்து, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபரன்ஸ் இது. லைக் ஆல்ரெடி செட், இந்த நேரத்தில் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, யூஎம்எல்னா என்ன, யூஎம்எல்ங்கிறது
நான் என்னோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு டயக்ராமா நான் புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்றேன். ஓகே, யூஎம்எல்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் இருக்கு, பிஹேவியர் டயக்ராம் இருக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்? என் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நான் சொல்லணும், நான் புரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். என் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் பிஹேவியர் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒரு பாப்புலர் என்னது கிளாஸ் டயக்ராம், பிஹேவியர்ல யூஸ் கேஸ் டயக்ராம். இப்போதைக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சாலே சூப்பர். நம்ம ஒவ்வொன்றத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட சூப்பராக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே புரியும். இந்த யூஎம்எல் டயக்ராம் யாரு கத்துக்கணும்னா எல்லாருமே கத்துக்கலாம். நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆகுமா கத்துக்கோங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு டெஸ்டரா கத்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு சப்போர்ட்ல ஒர்க் பண்ணீங்களா கத்துக்கோங்க. ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஏற்கனவே எப்பயோ உருவாக்கி எப்பயோ கிரியேட் டெவலப் பண்ண அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனோட பிஹேவியர் எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகும், கோட கோடை உட்காந்து நீங்க டீபக் பண்ணி பார்க்கலாம், இல்ல ஆல்ரெடி அவங்க எப்போது இந்த டயக்ராம்ஸ் வச்சு நீங்க ஈஸியா தான் புரிஞ்சுக்கவும் செய்யலாம். இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை நம்ம ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் கிளாஸ் டயக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பை.